ஸோ எனிவே எனக்கு ஏதாவது ஒரு சீரியல்லேருந்து நான் விலகிக்கலான்னு இருக்கேன், என்னால் முடியல, நிறைய காரணங்கள் இருக்குது அதுக்கு. பலருக்கும் ஃபேவரட்டான ஒரு ஆக்ட்ரஸ் தான் ரேஷ்மா பசுப்புலேட்டி. நிறையா சீரியல்ஸ்லையும் நிறையா சினிமாலையும் நடித்து இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகான்ற கேரக்டர்லையும், ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சீதாராமன் சீரியலில் மகாலட்சுமின்ற கேரக்டர்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஆக்ட்ரஸ் ரேஷ்மா பசுப்புலேட்டி ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் லைவ் வந்திருந்தாங்க. அதில் ரேஷ்மா பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெண்டு சீரியலில் நடிச்சிட்டு இருக்கேன், அதனால் ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப டயர்டாக இருக்கேன், இப்போ எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது, ஸோ கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு சீரியல் இருந்து விலகலாம்னு முடிவெடுத்திருக்கேன். எந்த சீரியல்னு கூடிய சீக்கிரம் சொல்றேன். இது மட்டும் இல்லாம நிறைய காரணங்கள் இருக்கு. அபிஷியலா சீரியல் விட்டு விலகும்போ மத்ததெல்லாம் சொல்றேன்னு ரேஷ்மா பசுப்புலேட்டி அந்த லைவ்ல சொல்லியிருக்காங்க. பாக்கியலட்சுமி அண்ட் சீதாராமன் ரெண்டு சீரியல்லையும் ரேஷ்மா ஒரு முக்கியமான ரோல்ல தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியலட்சுமி சீரியல் மூலமா தான் இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்தாங்க. அதனால இவங்க சீதாராமன் சீரியல் விட்டு விலகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஸோ ரேஷ்மா பசுப்புலேட்டி என்ன முடிவெடுக்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரேஷ்மா பசுப்புலேட்டியை உங்களுக்கு எந்த சீரியல்ல ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதா பேசிக்கலி ரெண்டு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சில டைம் நம்மளால வந்து எல்லாமே கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியாது வாழ்க்கையில், பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் சோ ஹெக்டிக், ஒரு மாதிரி மொனாட்டனஸ் ஆயிடும் லைஃப். ஸோ நமக்குன்னு ஒரு பிரேக் வேணும்னு நினைப்போம். ரைட் நவ் நான் ஒரு பிரேக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Because I'm really tired. I'm tired, physically, mentally tired. So, கூடிய சீக்கிரம் உங்களை எல்லாருக்கும் சொல்கிறேன். ஒர்க் வைஸ் என்னால் அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. ஸோ சீக்கிரம் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் சொல்கிறேன். பட் என்னை வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கீப் ஃபாலோயிங் மீ. நீங்கள் எல்லாம் பாருங்கள், உங்கள் சப்போர்ட்னால தான் அந்த சீரியல்ஸ் எல்லாம் நல்லா போகுது. எங்களால் ஒன்றுமே இல்லை, நாங்கள் வெறும் ஆக்ட் தான் பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எனிவே நான் சீக்கிரம் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏதாவது ஒரு சீரியல்லேருந்து நான் விலகிக்கலான்னு இருக்கேன், என்னால் முடியல, நிறைய காரணங்கள் இருக்குது அதுக்கு. பட் நான் குவிட் பண்ணும்போது டெஃபினட்டாக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவேன் ஃபார் ஷோர். இப்போதைக்கு எந்த டெசிஷனும் எடுக்கலாம், பட் குடி சீக்கிரம் நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன்.